பொதுமக்களுக்கு இடையூறு செய்யாமல் பொது இடத்திலே பொதுக்கூட்டம் நடத்தி பொதுமக்களையும் ரசிக்க செய்கின்ற ஒரு இயக்கம் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த இயக்கமும் இல்லை. பொதுமக்கள் அப்படியே டிராபிக் பிரச்சனை இல்லாம பொதுக்கூட்டத்தை கேட்டுட்டு அந்த போறவங்கெல்லாம் அப்படியே என்னை ஒரு பார்வை பார்க்குறாங்க, என்னடா லியோனி பட்டிமன்ற நடுவர் திமுக மேடையில் பேசிட்டு இருக்காரு. அவர்களுடைய அந்த பார்வைக்கு இரண்டு முக்கியமான காரணம் இருக்கு. இவர் ஏன் திமுக மேடையில் பேசுறாரு? ரெண்டாவது, ஒரு பட்டிமன்றத்தை நடத்திட்டு பேசாம அவர் வாடி சம்பாரிச்சுட்டு இருக்க வேண்டியான எதுக்கியா இந்த திமுக மேடையில் இப்படி பொதுக்கூட்டத்தில் வந்து இந்த இடத்துல பேசணும் அப்படின்னு இந்த கார்களில் வாகனங்களில் போகிறவங்கெல்லாம் அப்படி லுக்கு விட்டுக்கிட்டே போகிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிற பதில், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில் திண்டுக்கல் லியோனி இருப்பதற்கு காரணம் ஒரே காரணம், தமிழர்களையும் தமிழையும் பாதுகாக்கின்ற ஒரு இயக்கம் உலகத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கம் தான். என்னை வாழ வைத்த தமிழ் மொழியையும் இந்த தமிழ்நாட்டையும் நேசிக்கணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு தமிழன் என்ற முறையில் இந்த மேடையில் நான் நின்றுட்டு இருக்கேன். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சென்னை மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் ஏவிஆர் கோபால்ராம் பிஏ ஹானஸ், எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருக்காரு பாருங்க, பிஏ ஹான்ஸ், ஆளும் பார்க்கறதுக்கு நல்ல சினிமா நடிகர் மாதிரி இருக்காரு. அடுத்த சினிமாவில் நடிக்க சொன்னால் நயன்தாராவுக்கு ஹீரோவாக போடுறலாம் அவர். அவர் இருக்கார் பார்க்க. ஒரு அரசியல் தலைவனுக்கு அந்த முகம் வேணும், ரொம்ப முக்கியம். அதுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு இன்று சிறப்பு பேச்சாளர். இன்று மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என்ற ஒரு பல்கலைக்கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு அடித்தளமிட்ட ஒரு மிகப்பெரிய மகான் எங்கள் அருமை ஐயா பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் பெற்றெடுத்த அருமையான பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அவரும் முனைவர் பட்டம் பெற்றவர். தகவல் தொழில்நுட்ப அணி யார் கையில் இருந்தால் அது சிறப்பாக செயல்படும் என்று நம் கழக தலைவர் தேர்ந்தெடுத்து எங்கள் அருமை சகோதரர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து இன்று இந்தியாவிலேயே ஒரு அரசியல் இயக்கத்தின் தகவல் தொழில்நுட்ப அணி மிக சிறப்பாக செயல்படுகிறது என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணிதான் என்று பெயர் வாங்குகின்ற அளவிற்கு அந்த அணியை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய உரைக்கு பின் மேடைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்களின் பாதுகாவலர் சட்டமன்றத்தில் இன்று எடப்பாடி பழனிசாமி அன் கம்பெனிக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற கதாநாயகன் எங்கள் அருமை அண்ணன் சென்னை மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவர் சட்டமன்றத்தில் எழுந்தாலே எடப்பாடி பழனிசாமி ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுவாராம். அந்த நிலைமைக்கு அவருடைய கருத்தை பார்த்து இன்று பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சிக்கு சட்டமன்றத்தில் சவுக்கடி கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மேடைக்கு வந்த எங்கள் அருமை அண்ணன் ஜே அன்பழகன், அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி நியாயப்பிரகாரம் அவர் பேசின பிறகுதான் நான் பேசியிருக்கணும். ஆனால் நம்ம பழனிவேல் தியாகராஜன் சீக்கிரம் முடிச்சிட்டார். அதனால் நம்ம இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பகுதி கழகத்தினுடைய செயலாளர், இப்போ நான் சொன்ன கோரிக்கை உடனே நிறைவேறிச்சு, அதுதான் திமுக. அண்ணன் பேசின பிறகு நான் பேசினாதான் நல்லா இருக்கும். நல்ல வேலை
இப்பதான் நான் வந்து ஒரு படம் போடுறதுக்கு முன்னாடி விளம்பரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் எழுத்து கூட போடல, அதுக்குள்ள அண்ணன் வந்துட்டாரு. அதனால படம் பின்னால் போடப்படும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் இனிய சகோதரர் நுழம்பூர் வே ராஜன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி என்னுடைய பேச்சினுடைய முதல் தவணையை இத்தோடு நிறைவு செய்து இரண்டாம் தவணையாக அண்ணன் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பேசிய பிறகு நான் வந்து பேசுவேன் என்று சொல்லி அரசியல் மேடையில் இரண்டு தவணைகளில் பேசிய ஒரு பேச்சாளர் வரலாற்றில் நான் ஒருவனாகத்தான் இருப்பேன். பேசி முடிச்சுட்டு திரும்ப ரெண்டாவது தடவை பேசினா கூட்டம் பூரா கிளம்பிறேன். ஆனால் ஒரு தடவை பேசிட்டு திரும்ப ரெண்டாவது தடவை வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோன்ன, அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. ரொம்ப அருமையாக மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் இடையில யார் பேசினாலும் இடையில குறுக்கிட்டாலும் லியோனி பேசிட்டே இருப்பாரு. இந்த ட்ரைனிங் வேற யாரும் கொடுக்கல எங்களுக்கு, வெறும் குடியாரங்களா உட்கார்ந்துருந்தா கூட அவங்களுக்கும் ஒரு மணி நேரம் பேசிடுவேன். நான் திருப்பூர்ல ஒரு மேடை, இந்த பக்கமும் டாஸ்மார்க் கடை, இங்கிட்டும் டாஸ்மார்க் கடை, நடுவுல மேடை, அப்படி இடத்துல போலீஸ் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. எப்படி இருந்திருக்கும் பாருங்க, இன்னைக்கு சனிக்கிழமை சம்பளம் திருப்பூர்ல பாக்கெட்ல வாங்கின ஆள்லாம் நினைச்சு நினைச்சு போய் சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து கூட்டத்தில் உட்காருது. அந்த இடத்துலையும் பேசினேன் நான். அப்படி தண்ணி போட்டு வந்த ஒருத்தர் சேர்ல இப்படி தான் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தார். திரும்ப பார்த்தாரு, மணி 9:30, அரை மணி நேரத்தில் சாத்திடுவாங்கன்னு மீதி இருக்கிறதுல போய் போட்டு திருப்பி வந்தாரு. அவர் சேர்ல இன்னொரு பார்ட்டி உட்காந்துருச்சு, சேர்ல இடம் இல்லைன்னு கீழே உட்காந்து சேரோட கைப்பிடியை ஒரு மணி நேரம் தேடிக்கிட்டு இருக்காரு. எங்கடா நான் உட்கார்ந்த சேரை காணா அப்படின்னு ரெண்டு பக்கமும் 6 அடி ஆழத்துக்கு பள்ளம் பறிச்சிட்டாரு. அவரும் உட்காந்து என் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டான்னா, சாப்பிட்டுட்டு சைட் டிஷ் 2 ஊறுகாய் பாக்கெட்டை வாங்கிட்டு முன்னால் உட்காந்து என்னையை பார்த்துட்டு பார்த்துட்டு நாக்கில் இழுத்துக்கிட்டே இருக்கேன். நான் பாரதிதாசன் பாட்டை சொல்கிறேன், மாங்காய் ஊறுகாய் எடுத்து நடு நாக்கில் இழுத்து அப்படின்னு நான் பாருங்கள் எனக்கு எப்படி பேச்சு வரும். இருந்தாலும் அதையும் உறிஞ்சிக்கிட்டே பேசிட்டேன். நாங்கள் எங்கே போனாலும் நான் எவ்வளோ நேரம் பேசுறதுன்னு கேட்டுருவேன். பட்டிமன்றம் நடத்த போனாலும் இந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்டுருவேன், ஐயா நாங்கள் பட்டிமன்றம் எவ்வளோ நேரம் நடத்துறதுன்னு. ஒரு ஊர் தலைவர்கிட்ட கேட்டேன், அவர் சொன்னார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க இல்லையோனி, நாங்கள் காமன் நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டேன் அப்படின்னா. அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தேன்னு. ஊர் முழுதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிருப்பாங்க, நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போ அப்படிங்கிறேன். இவர்கள்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம், நான் வெறும் நாற்காலியையும் வெறும் தரையும் பார்த்து பேசுறதுக்கு நான் என்ன டி ஜெயக்குமாரா, இல்லை எடப்பாடி பழனிசாமியா, இல்லை ஓ பன்னீர்செல்வமா? திண்டுக்கல்ல பழனியில் திண்டுக்கல் சீனிவாசன் மேடையில் பேசிக்கிட்டு இருக்காரு, 30 பேர் சேரில் போட்டு உட்காந்துருக்கேன். என்ன காரணம்னா, அவர் வர்றதுக்கு முன்னாடி ஆடல் பாடல் 15 பொம்பளை பிள்ளைகளை அரப்பாவோட போட்டு ஆட விட்டு டான்ஸை பார்த்துட்டு எல்லாம் கிளம்பி போயிடுச்சு. திண்டுக்கல் சீனிவாசன் அனாதையாக பேசிகிட்டு இருந்தார். அப்படி காளி நாற்காலிகளை பார்த்து பேசுவதற்கு நான் ஒன்று எடப்பாடி பழனிசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், ஓ பன்னீர்செல்வம் அல்ல, லட்சக்கணக்கான பேர் திரண்டிருந்தாலும் கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் ஒளிவதாம் சொல் என்று கேட்பவர்கள் ரசிக்க சிரிக்க சிந்திக்க எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த என் தானை தலைவன் டாக்டர் கலைஞரின் கரம் பிடித்து மேடைக்கு வந்தவன் திண்டுக்கல் லியோன். எப்படி பேசணும், எந்த இடத்துல எதை பேசணும், எதை பேசக்கூடாது என்பதை தெரிந்து அதற்கு தகுந்த மாதிரி பேசிய உலக தலைவர்களில் இன்னைக்கு நம்பர் 1 யாருனா என் கழக தலைவர் தானை தலைவர் டாக்டர் கலைஞருக்கு இணையான ஒரு தலைவர் நீங்க பார்க்க முடியாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி பேச்ச அப்படியே அழகுபடுத்தி கொண்டு வந்துடுவார். பிபி ஷெனாய்னு ஒரு காவல்துறை அதிகாரி ஓய்வு பெறாரு, மேடையில எல்லாம் காவல்துறையை பத்தி பேசி பேசி நொந்து நூலாகி எப்படா அந்த கூட்டத்தை முடிப்பாங்க என்ற அளவுக்கு எல்லாம் நெளிஞ்சிட்டாங்க. தலைவர் மேடைக்கு போனோம்னா அந்த அவையவே கலகலக்க வச்சிட்டார். பிபி ஷெனாயின்னு நம்ம சென்னையில் கமிஷனராக இருந்த ஒரு அதிகாரி ரிட்டையர் ஆகிறார். தலைவர் போனோம்னா எப்படி ஆரம்பித்தார் தெரியுமா பேச்ச, பிபி ஷெனாய் காவல்துறை அதிகாரி
வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்த ஒரு அதிகாரி என் அருமை நண்பர் பி.பி. ஷெனாய். அவர் முழிக்கிறார், வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் நான் எங்கடா இணைச்சேன் அப்படின்னு. வந்தவங்களுக்கும் புரியல, என்ன வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் ஒரு காவல்துறை கமிஷனர் எப்படா இணைக்க முடியும்னு. தலைவர் அடுத்து விளக்கம் கொடுக்கிறார், பி.பி. என்பது ஒரு வாத்தியம், அது தென்னிந்தியாவில் மக்களால் ஊதப்படும் வாத்தியம் பி.பி. ஷெனாய் என்று ஒரு வாத்தியம், அது வட இந்திய மக்களால் ஊதப்படும் வாத்தியம் பி.பி. ஷெனாய். வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் தனது பெயரிலே தாங்கியிருப்பவர் பி.பி. ஷெனாய்னார். பாருங்க, அவர் அதிகாரியே எங்கள் அப்பா அம்மா என்ன நினைச்சு பேர் வச்சாங்களோ இவர் இப்படி ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சிருக்காரு. எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அவரால் உருவாக்கப்பட்டு 14 வயதில் தன்னுடைய அரசியல் பணியை தொடங்கிய தளபதி மு.க.ஸ்டாலின் இளைஞர் அணியை ஒரு மிகப்பெரிய கட்டுக்கோப்பான அணியாக உருவாக்கி அந்த இளைஞர் அணியை மிக சிறப்பாக வழிநடத்தி அதை இன்று வரை சிறப்பான அணியாக தக்க வைத்த ஒரு தலைவர் இன்றைய கழகத்தின் தலைவர் தளபதி மு.க.ஸ்டாலின். இளைஞர் அணி, அதனால்தான் அவருடைய பிறந்த நாளை இளைஞர்களின் எழுச்சி நாளாக கொண்டாடுறோம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட பிறந்த நாளை கொண்டாடணும்னா என்ன தினம் கொண்டாடலாம்னு யோசனை பண்ணி பாருங்க. எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாள் என்ன தினமாக கொண்டாடலாம்? நான் சில யோசனை சொல்றேன். உலக டுபாக்கூர் தினம் அப்படின்னு ஒரு தினம் வச்சா அது எடப்பாடி பழனிசாமி ஐயாவோட பிறந்த நாள். சரி, அந்த வார்த்தை சரியா மக்களுக்கு புரியாது அப்படின்னா பிளெயினா வச்சிடலாம், உலக துரோகிகளின் தினம் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு பொருத்தமான தினம். இன்னும் சரி, துரோகினா அசிங்கமா இருக்கான், உலக அடிமைகளின் தினம் The Slavery Day அப்படின்னு வச்சா அது எடப்பாடி பழனிசாமியோட பிறந்த நாள் அன்னைக்கு வைக்கலாம். என் கழக தலைவர் தளபதிக்கு இளைஞர் எழுச்சி நாள் என்று ஏன் பேர் வச்சான்? இளைஞர்களை ஒரு இடத்துல நின்று ஒரு வார்த்தையை கேட்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு 16 வயசுலேருந்து ஒரு 21 வயசுக்குள்ளே இருக்கவனுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணி பாருங்க, ஒரு ஆக்ஷன் காமிப்பான், தம்பி நான்லாம் 1965 ஐயா ஐயா அப்படின்னா இந்த வேலையை பாதியா, எங்களுக்கு தெரியும் நீ 65 அப்படி இருந்தங்கிறதுக்காக என்ன என்ன செய்ய சொல்கிறேங்கிறேன். ஒருத்தர் இப்படித்தான் மகனை கூப்பிட்டு அப்துல் கலாம் மாதிரி இருடான்னு இருக்காரு. அவன் உங்கள் அப்பா பார்த்தீங்க வா என்ன சொன்ன, அப்துல் கலாம் மாதிரி என்ன இருக்க சொல்றியா, நீ இருந்திருக்க வேண்டியதானே ஐயா. அவர் உண்டு, அவர் ஆராய்ச்சி உண்டுன்னு கல்யாணம் பண்ணாமல் இருந்தார். நீ அதே மாதிரி இருந்திருந்தீன்னா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? நீ எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணி என்னையை பெற்று விட்டு என்னையும் அப்துல் கலாம் மாதிரி இருக்க சொல்கிறியானா, அவங்க அப்பா யார் மாதிரி வேணாலும் இருக்கா, ஒரு உதாரணத்துக்கு கூட சொல்ல விட மாட்டேங்கிறான். அட்வைஸே பண்ண முடியாது இளைஞர்களுக்கு, அந்த வயசு அப்படி. 10 வயசு வரைக்கும் அவங்க அப்பா கண்ட்ரோலில் இருப்பான், அவங்க அப்பா கூப்பிட்டா நட்டுங்குவாங்க, வாடா அப்பா படிக்கணும் படிக்கிறப்பா அப்பா அப்படின்னு கை காலெலாம் நட்டுங்க. அவங்க அப்பா ரொம்ப பெருமைப்படுவார், புள்ள வளர்த்த அப்படி வளர்க்கணும்டா, எப்படி ட்ரைனிங் கொடுத்து வளர்த்துருக்கேன் பார்த்தியா மகனா அப்படின்னு ஊர் பயிலெல்லாம் கூப்பிட்டு காமிப்பார். என் பிள்ளை என் கண்ட்ரோலில் இருப்பான்ட்டு. எவ்வளோ நாளைக்கு இருப்பேன் கண்ட்ரோலில்? ஒரு 16-17 வயசு ஆயிரும், லேசாக முகத்தில் மீசை வளரும், குரல் உடையும் பார்த்தீங்களா. ஒரு பய வயசுக்கு வந்தோன்னா அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன் அப்போ அப்படின்னா, அதுதான் அவனுக்கு அப்பாவுக்கு அபாய அறிவிப்பு. அதுதான் உன் மகன் ஒரு லெவலை தாண்டான், இனிமே நீ ஒழுங்காடுறான்னு அர்த்தம். இது தெரிஞ்சுக்காம அந்த அப்பா இங்கே வர இங்கே எங்கடா போயிட்டு வர்ற அப்படின்னு மிரட்டுவார். அதான் வர்றோம்ல இப்போ என்ன போ அப்படிங்க. அப்போ தான் அதுதான் இளைஞன். இந்த இளைஞர்களை திராவிட சிந்தனையை நோக்கி திசை திருப்பிய ஒரு மாபெரும் புரட்சியாக இளைஞரணியை நடத்திய தலைவர் என் நம் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின். அதனால தான் அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு இளைஞர்களின் எழுச்சி நாளாக கொண்டாடுறோம். இன்னைக்கு பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அண்ட் கம்பெனி, அவர்களுடைய மந்திரிகள் இன்னைக்கு யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காங்கன்னா, பாரத பிரதமர் ஐயா மாண்புமிகு நரேந்திர மோடியோட கட்டுப்பாடு.
இன்னைக்கு பாரதிய ஜனதாவினுடைய தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் யாருன்னா முரளிதர் ராவ் அப்படின்னு ஒருத்தர். அவரு நேத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காருயா, முரளிதர் ராவ் அரிய கண்டுபிடிப்பு. பாகிஸ்தானை பிரித்து சென்ற ஜின்னா ஆவியாக வந்து தளபதி ஸ்டாலினின் உடம்புக்குள் புகுந்து முஸ்லிம்களை தூண்டிவிட்டு போராட்டம் நடத்துகிறார். யாரு? முரளிதர் ராவ். ஜின்னாவோட ஆவி எங்க தலைவர் உடம்புக்குள்ள பூந்துருச்சான். இந்த ஆவி ஆன்மா இதெல்லாம் யார் பேசுறான்னா அதிமுக குரூப் தான் பேசும். எங்க மாவட்ட செயலாளர் சொன்னார்ல, ஓபிஎஸ் அப்படியே தியானம் பண்ணி அம்மாவோட ஆன்மாவோட நான் பேசினேன். அம்மாவோட ஆன்மாவோட என்ன பேசியிருப்பாருன்னு நான் யோசிக்கிறேப்ப. ஜெயலலிதா அம்மா எந்திரிச்சு என்ன கேட்டிருப்பாங்க, ஓபிஎஸ் டேய் திருட்டு போல, நீ தாண்டா எல்லாத்துக்கும் காரணம், அம்புட்டையும் பண்ணிட்டு இங்க என்கிட்டயே வந்து நாடகம் போடுறியா, நான் உலகத்துக்கே நாடகம் போட்டவட, டேய் என்கிட்ட வந்து நாடகம் போடுறியான்னு அவங்க அம்மா கேட்டிருக்கான். ஆனா நம்மகிட்ட வந்து தர்ம யுத்தம் நடத்த போறேன்னு துப்பாக்கூர் விட்டு இன்னைக்கு அப்படி ஒரு நாடகம் போட்டு கொண்டிருந்த ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா முன்னாடி அப்படி இது பண்ணி அப்படி நடத்தினார். ஆவியோட பேசுறது ஆன்மாவோட பேசுறதெல்லாம் இவங்க குரூப்பு. அந்த கோஷ்டிகளோட சேர்ந்ததுனால முரளிதர் ராவ் இப்ப புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சு ஜின்னா அவர்களின் ஆவி தளபதி ஸ்டாலினின் உடம்புக்குள் புகுந்து விட்டது, அதனால் இஸ்லாமியர்களை தூண்டிவிட்டு போராட்டம் நடத்துறாருன்னு ஒரு கண்டுபிடிப்பு. நான் இன்னைக்கு சொல்றேன், அப்படி ஆதி மேல நம்பிக்கை இருந்தா உங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய உடம்புக்குள்ள இப்ப எந்த ஆவி பூந்திருக்கு தெரியுமா? காந்தியை கொன்ற கோட்சேவின் ஆவிதான் இன்னைக்கு அமித்ஷாவினுடைய உடம்புக்குள்ள புகுந்து இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு குடியுரிமை திருத்த சட்டத்தை தேவையே இல்லாம காரணமே இல்லாம இந்த நேரத்தில் அந்த சட்டத்தை கொண்டு வர்றது ரொம்ப அவசியமா? நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு, விவசாயிகளுடைய பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கு, விவசாயிகளுடைய கடன்களை எல்லாம் ரத்து பண்ணுவேன்னு சொன்ன நரேந்திர மோடி பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கெல்லாம் கடனை கொடுத்து வெளிநாட்டில் செட்டில் ஆகி எல்லாம் ஜம்முன்னு இருக்காங்க. லண்டன்ல, ஆஸ்திரேலியாவில், நியூசிலாந்துல 1000 கோடி 2000 கோடி கடனை வாங்கிட்டு பின்னாடி ஜட வளர்த்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டு 5-star ஹோட்டல்ல 1000 crores, ஒன்லி 1000 crores கடன், 1000 கோடி கடனை வாங்கி அங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அவர்களுடைய கடன்களை வசூல் பண்ணி இன்னைக்கு விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்க்க துப்பு இல்ல, நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு வழி இல்ல, நதிநீர் பிரச்சனையை தீர்த்து தமிழகத்தினுடைய நதிகளை நீருள்ள நதிகளாக மாற்றுறதுக்கு ஒரு ஸ்கீம் இல்ல, ஒரு அணை கட்டுவதற்கான திட்டம் இல்ல, கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கான தொழிற்சாலைகள் என்ன தொடங்கல, இதையெல்லாம் செய்யாம குடியுரிமை திருத்த சட்டம் எதுக்கு? அதை திருத்தி இப்ப என்ன செய்ய போற? அதை திருத்தி அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் இரண்டாக பிரித்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அதுல ஒரு 50-60 பேர் செத்தா அதுக்கு காரணம் இஸ்லாமியர்கள், அதை தூண்டிவிட்ட இயக்கங்கள் இதன்ட்டு பழிய போட்டு எந்த நேரமும் இந்தியர்கள் பயத்தோடையே வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா. ஆனால் பயம் இல்லாமல் சுதந்திரமாக வாழ்கின்ற ஒரு இடம் எதுன்னா அதுதான் தந்தை பெரியார் அவர்கள் உருவாக்கிய தமிழகம். அந்த பயம்ங்கிறது நமக்கு கொஞ்சம் கூட கிடையாது. என்னன்னா, இங்க இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணன் தம்பியா மாம மச்சனா நான் பழகிட்டு இருக்கம்யா, அதான்யா நம்ம தமிழ்நாடு. வேற எந்த நாட்டிலையும் பாரதிய ஜனதாவுடைய பப்பு வேகாது. இன்னைக்கு பாரதிய ஜனதாவை நான் சொல்றேன், பாரதிய ஜனதாங்கிற கட்சி தமிழ்நாட்டில் முனியாண்டி விலாசுக்கு இருக்கிற பிரான்ச்சு கூட பாரதிய ஜனதா கிடையாது. அண்ணன் பழனிவேல் தியாகராஜனுக்கு தெரியும், முனியாண்டி விலாஸ் திண்டுக்கல்லையே 30 பிரான்ச் இருக்கு. முனியாண்டி விலாஸ், அந்த முனியாண்டி விலாஸ் இருக்கிறதுக்கு அடிப்படை அமைப்பு கூட பாரதிய ஜனதா கிடையாது. அந்த கட்சி எப்படி ஜனநாயகமே இல்லாத கட்சிங்கிறதுக்கு வேற உதாரணம் சொல்ல வேண்டியதில்லை. இன்னும் மாநில தலைவர் தேர்ந்தெடுத்திருக்காங்களா முதலாவது?
தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா போயிருச்சு இல்ல, மாநில தலைவர் என்ன தேர்ந்தெடுக்கிறதுக்கு துப்பு இல்லாத ஒரு கட்சி பாரதிய ஜனதா. அந்த கட்சிக்கு அடிமை சேவகம் செய்கின்ற எடப்பாடி பழனிச்சாமி, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பூம் பூம் மாடுன்னு ஒண்ணு கூட்டி வருவாங்க பாத்துருக்கீங்களா, மேல இப்படி சவப்பா ஒரு சால்வை மாதிரி போட்டு ஒரு மாடு இந்த கொம்புல எல்லாம் மணி கட்டி விட்டு ஒரு ஆள் இந்த உரிமை ஒன்று அடிச்சுக்கிட்டு சோறு போயிட்டு பிச்சை எடுத்துட்டு வருவேன். அந்த மாடு அவன் சொல்றதுக்கெல்லாம் அப்படியே தலையாட்டேன், ஆமான்னு சொல்ல சொன்னா இப்படி ஆட்டேன், இல்லைன்னு சொன்ன சொன்னா இப்படி ஆட்டேன். அதுக்கு பேர் பூம்பு மாடு. அந்த பூம்பு மாடு வச்சிருக்கேன், என்னென்ன பேசுவான் தெரியுமா, எங்க வீட்டுக்கிட்ட வருவேன், செல்வாக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு, ஐயாவோட செல்வாக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு, நல்லா இருக்கா அப்படின்னு நல்லா இருக்குன்னு ஒன்னே ஆட்டேன். ஐயா இன்னும் எத்தனை நாள் உயிரோட இருப்பாரு அப்படின்னா இப்படி இப்படி இருக்கு, ஆனா அவர் ரொம்ப நாளைக்கு இருப்பாரு அப்படின்னு மண்டே ஆட்டேன். ஐயாவுக்கு வாழ்க்கையில வியாபாரம் நல்லா வருமா அப்படின்னா, அந்த உரிமையை அடிக்க அடிக்க அந்த உரிமையருடைய சவுண்டுக்கு தகுந்த மாதிரி ஆமாங்க இல்லாட்டி இல்லைங்க, அந்த பூம் பூம் மாடு மாதிரி தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நரேந்திர மோடி வாசிக்கிற உரிமைக்கு மண்டையாட்டிக்கிட்டு இருக்காரே ஒழிய அவருக்குன்னு ஒரு சொந்த புத்தியே இன்னைக்கு இல்லை. எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வை வைத்துக் கொள்ளலாமா வேண்டாமா, எடப்பாடிங்கிற பூம் பூ மாடு வேணா ஆமாண்ணா அவ்வளோதான், எடப்பாடி பழனிசாமிக்கு அதுதான் கடைசி ஆச்சு. ஹைட்ரோ கார்பன் திட்டம் 400 இடத்துல பெருக்கு, அதை எடுக்கலாமா வேணாமா, வேணாம் ஆட்சி ஆயாது, அடிமைகளின் ஆட்சி. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கு மத்தியில தான் என் கழக தலைவர் தளபதி ஸ்டாலினோட பிறந்த நாள் அன்னைக்கு இளைஞர்களின் எழுச்சி நாளா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு குடியுரிமை திருத்த சட்டம், அந்த திருத்த சட்டத்தினால எந்த முஸ்லீம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு யாருக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு கோபம் வருதுயா, கோபம் கோபம் யாருக்கு வரணும், மான ரோஷம் வெக்கம் இது மூணு உள்ளவனுக்கு தான் கோபம் வரணும், அது இல்லாதவனுக்கு எப்படியா கோபம் வரும், மண்புழுக்கு கூட கோபம் வரும், தாக்குண்டால் புழுக்கள் கூட தரை விட்டு துள்ளும், சிங்கம் மூர்க்கமாய் தாக்கும் போது முயல் கூட எதிர்த்து நிற்கும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி அண்ட் கம்பெனி சாக்கடை கொசுக்கள், அவர்களால் எந்த விதமான உணர்வையும் வெளிப்படுத்த தகுதியற்றவர்கள். மண்புழுவை கூட ஊசியில குத்துனா அப்படி தலையை நிமித்து பார்க்க வேண்டாம் என்ன குத்துனது அப்படின்னு, அப்படிப்பட்ட மண்புழுவுக்கு கூட ரோஷம் இருக்கான், இந்த குரூப்புகளுக்கு அந்த ரோஷம் கொஞ்சம் கூட கிடையாது. இன்னைக்கு மதமாய குடியுரிமை திருத்த சட்டம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு சாதாரண ஒரு இடம் நமக்கு இல்லை அப்படின்றா எவ்வளவு வேதனைப்படுறான், பஸ்ஸில் கடைசி பஸ்ஸில் இடம் போடுவோம், சில பேர் கர்ச்சிப்பை போட்டு வைப்பான், சூட்கேஸை வைப்பான், பையை வைப்பான், என்னன்னா ஒரு இடம் இந்த லாஸ்ட் பஸ்ஸில் இந்த கிராமத்தில் போடுவாங்க, இடம் போடுவாங்க, ஏ நம்ம இடம், ஒருத்தன் வேட்டியை அவுத்து விரித்து போட்டேன் மூணு சீட்லையும், குடும்பமே வந்திருக்கான் மூணு சீட் நம்ம சீட்டு, டே மானம் போய் வேட்டியை அவுத்து போட்டிருக்கேன், நீலாம் இடம் எதுக்குடா போ, மானம் போனாலும் பரவாயில்லமாமா நமக்கு இடம் வேணும்ல, வேட்டியை வைத்து இடம் போட்டேன், ஒருத்தன் இன்னொருத்தன் இடம் போட்டேன், வாய் நிறைய வெத்தலை வச்சு இடம் போடுறதுக்கு கையில் துண்டு கூட இல்லை என்னடா பண்ணுறதுன்ட்டு வாயில் இருந்த எச்சியை பூரா ஒரு சீட்டு முழுவதும் துப்பி விட்டேன், எவனாவது உட்காருவான் அதில் எல்லாம் 15 ஸ்டாண்டிங்கில் நின்றுட்டு எச்சி துப்புன சீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கேன், எவன்டா இப்படி துப்பி விட்டு போயிருக்கேன், மனுஷனுகள் அவனுங்க எல்லாம் நாங்கள்லாம் நின்றுக்கிட்டு இருக்கேன், ஏ சீட்டில் எச்சியாக துப்பிட்டானேன்ட்டு, எச்சி துப்பின பார்ட்டி மூணு வெளியில் போயிட்டு திருப்பி வர்றேன், ஒரு பழைய பேப்பரை 30 பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு வந்து நீட்டாக அந்த எச்சியை பூரா தொடச்சிட்டு அப்படி கும்முன்னு உக்காந்தாங்க, பின்னால் இருக்கேன் கூப்பிட்டேன், இவட டே எவனோ துப்புன எச்சியை தொடச்சிட்டு உட்காடுறிய, வெக்கமாக இல்லை துப்புனதே நான் தான் மாப்பிள்ள, எப்படி நம்ம ரிசர்வேஷன் டெக்னிக்குன்னா வெளியே போய் சொல்லாதரா, மானம் கட்டு மகிழி பூத்துறேன், ஆறு மொகரை ரிசர்வேஷன் பண்ண மொகரையை பாருங்க, இந்த எச்சி திருப்பி இடம் போட்டது வேற யாரும் இல்லை எடப்பாடி பழனிசாமி என் கம்பெனி தான், ஒரு இடம் நம்ம இடம் இல்லைன்னொன்னே ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு கோபம் வரும், இன்னைக்கு போராட்டத்தை நாங்கள் தூண்டி விடுறோம்னு சொல்கிறோம், அதுதான் மாண்புமிகு டி ஜெயக்குமாருங்கிற அமைச்சர்
வண்ணாரப்பேட்டையில் இப்படி ராத்திரியோட ராத்திரியா பெண்கள் போராடுகிறார்களே, அதுக்கு என்ன காரணம் கேட்டதுக்கு டி ஜெயக்குமார் பதில், 12ஆம் தேதி ராத்திரி திண்டுக்கல் லியோனி அங்க பேசினாரு, அதனால தான் அந்த போராட்டமே தொடங்குச்சுன்னு. எவ்வளவு ஒரு மூளை அடகு வச்ச வாக்கியம் பாருங்க அது. 12ஆம் தேதி லியோனி பேசுறதுக்கு முன்னாடி 15 நாளா இந்தியா முழுவதும் போராடிக்கிட்டு இருக்கியா, இது கூட தெரியாம லியோனி வண்ணாரப்பேட்டையில் பேசின பிறகுதான் போராட்டம் தொடங்குச்சுன்னு சட்டமன்றத்தில் கேவலமான ஒரு பதிலை டி ஜெயக்குமார் சொல்றார். இதெல்லாம் தூண்டி விடுற விஷயமா? பிள்ளையார் கோயிலில் சுண்டல் கொடுத்துட்டு இருக்காங்க, 20 பேர்த்து குடிச்சாச்சு சுண்டல். கொடுத்த சுண்டலில் ஒரு 6 பேர்த்துக்கிட்ட சுண்டலை திருப்பி பிடுங்கிட்டு உங்களுக்கெல்லாம் சுண்டல் கிடையாதுங்கிறாங்க. அந்த 6 பேர் என்ன செய்வான், ஏண்டா என்ட பிடுங்கினியா, அவனுக்கெல்லாம் கொடுத்துட்டு ஏன் சுண்டலை ஏன்டா பிடுங்கினா, ஏ குர்ரா சுண்டல்னு கோவப்படுறான். இந்த 7 பேர் சுண்டலை பிடுங்கப்பட்டான்ல, அவனை போய் யாரோ தூண்டி விடணுமா? மக்களே, உங்கள் சுண்டலை பிடுங்கி விட்டார், உடனடியாக நீங்கள் கேள்வி கேளுங்கள் அப்படின்னு யாராவது தூண்டி விடணுமா? தேவையில்லை. தனக்கு கிடைப்பது இல்லை என்று தெரிந்தால் சாதாரண மனிதன் கூட கொதித்து போராடுவான். அதைத்தான் இன்னைக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அது இஸ்லாமியர்களுக்கான போராட்டம் மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் தான். நம்ம மாவட்ட செயலாளர் சொன்னார்ல, முன்னெல்லாம் சென்சஸ் எடுப்பாங்க, சென்சஸ் கணக்கீடு, கணக்கு வழக்கு. அப்போ ஒரு தாசில்தார் வந்து சென்சஸ் எடுக்கிறாரு, என்ன எடுத்தார் தெரியுமா, சென்சஸ் வர்றார். ஒரு வீட்டை கதவை தட்டுறாரு 7:30 மணிக்கு, மா கணக்கெடுக்க வந்திருக்கேன், உன் பேர் என்ன, சின்னம்மா சொல்லிடுச்சு, உங்கள் வீட்டுக்கார் பேர் என்ன, அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், யார் கிராமத்தில் புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க. அஜோஜோ, உன் வீட்டுக்காரர் பேரை சொல்லாமல் நான் எப்படி கணக்கெடுக்கிறது, நீ எந்த இளவெடுக்க வந்தால் என்ன, நாங்கள் புருஷன் பேரை சொல்ல மாட்டோம். அஜோஜோ, நான் இது மாதிரி 10 வீடு மாட்டினா நான் எப்படா கணக்கெடுத்து முடிக்கிறதுன்ட்டு. அப்புறம் இப்போ கேட்டார் தாசில்தார், நீ ஏதாவது ஒரு ஐடியா கொடு, அதை வச்சு நான் கணக்கெடுத்துக்கிறேன். புருஷன் பேருக்கு 2 ஐடியா கேட்டார். ஒன்று, அந்த அம்மா 2 குழு கொடுக்குது புருஷன் பேரை கண்டுபிடிக்கிறது. இந்த ராத்திரியில் வெளியே நின்று சோறு கேட்பாங்கல்ல, அதையும் இந்த கோயிலில் பூஜை நேரத்தில் அடிப்பாங்கல்ல, அதையும் சேர்த்துக்க, அதுதான் என் புருஷன் பேர். தாசில்தார், நான் தாசில்தார் வேலைக்கு வர்றப்போ கூட எனக்கு இப்படி இன்டர்வியூ வைக்கல, இந்த கிழவி இப்போ போய் இப்படி ஒரு இன்டர்வியூ வைக்கிதுன்ட்டு அவர் மூளையை கசக்கி யோசிச்சிட்டார். ராத்திரியில் சோத்துக்கு வெளியே நின்று என்ன கேட்பாங்க, பிச்சை. கோயிலில் பூசை நேரத்தில் என்ன அடிப்பாங்க, மணி. 2 சேர்த்து கணிச்சு பிச்சை மணி. அப்போ உங்கள் வீட்டுக்கார் பேர் பிச்சை மணியா, ஆமாம், அந்த சனியும் பிடிச்ச நாய் தான் என் புருஷன்னுச்சு. பிச்சை மணி பேரை கேட்டுட்டு அவர் எங்கே பிறந்தாருன்னு, அது எங்கே பிறந்துச்சோ எங்கே வந்துச்சோ தாலி கட்டுச்சோ அது ஒன்று தான் தெரியும். அவர் எங்கே பிறந்தார், நானே எங்கே பிறந்தேன்னு தெரியாது சாமி, அவர் எங்கே பிறந்தாருன்னு எனக்கு என்ன தெரியும், எத்தனாம் தேதி பிறந்தார், எங்கே பிறந்தார்னே தெரியாது. அப்புறம் தேதியை வேறு காட்டுக்கு இருக்க, எங்கேயா கொடுப்பாங்க மக்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம். ஓம் பேர் ஓம் பிறந்த இடமே இன்னைக்கு தெரியலங்கும் போது, அவங்க அப்பாவோட பிறந்த இடம் இந்த, இதுக்கு முன்னாடி எங்கே குடியிருந்தேன்னா வாடகை வீட்டில், எந்த வாடகை வீட்டில், அங்கே ஒரு வீட்டில் குடியிருந்தேன், அட்ரஸ் சொல்லு, தெரியாது. இப்போ இருக்க அட்ரஸ்ஸே எனக்கு சொல்ல தெரியாது, நான் இதுக்கு முன்னாடி குடியிருந்த வாடகை வீட்டை சொல்ல முடியுமா, இவ்வளவு டீட்டெயில்ஸ் கிராமத்தில் இருக்க மக்கள்கிட்ட வாங்க முடியுமாயா? வாங்கி அந்த கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு பேர் தான் என்பிஆர். அந்த கணக்கெடுப்பில் சரியாக தகவல் சொல்லனா அவர்கள் எல்லாம் அகதிகளாக ஒரு மண்டபத்தில் தங்க வைக்கப்படுவார்கள். அப்படி தங்க வைக்கப்பட்டு 18 லட்சம் பேர் இன்னைக்கு அசாமில் அகதிகளாக தங்கியிருக்காங்க. அதே மாதிரி நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுரா, அந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடாதுரான்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி யார் பாதிக்கப்பட்டிருக்கான் சொல்லு, கூட்டிட்டு வா அப்படிங்கிறார். வெறி நாய் பக்கத்து ஊரில் கடிச்சு 10 பேர் செத்துட்டான், அந்த வெறி நாய் நம்ம ஊருக்கு வரப்போகுது, கடிக்க போகுது, செத்துருவான் அப்படின்னு சொன்னது பிறகு செத்தவனை காட்டுறான்னா இன்னும் வெறி நாயே வல்லையில, வெறி நாய் வரக்கூடாதுன்னு போராட்டம் நடத்திட்டு இருக்கான். அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டை ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. இது மாதிரி ஒரு கேவலம் எங்கேயாவது உண்டா? இன்னைக்கு இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் நம்மளை பிரிக்க முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேன்,
மறைந்த எழுத்தாளர் துக்ளக் ஆசிரியர் சோ அவர் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணார். உங்களுக்கு தெரியும், முகமது பின் துக்ளக், அவர் கதை எழுதி டைரக்ஷன் பண்ண படம், அவரே நடித்தார் முகமது பின் துக்ளக்க. அதில் இஸ்லாமியர்களை பற்றிய படம்னால அவர் என்ன செஞ்சார், அந்த படத்துக்கு ஒரு டைட்டில் மியூசிக் போட்டார், டைட்டில் சாங் ஒன்று போடணும், கண்ணதாசனை கூப்பிட்டு பாட்டு எழுத சொல்லிட்டார், இஸ்லாமிய பாட்டு ஒன்று எழுதணும். கண்ணதாசன் எல்லா பாட்டும் எழுதக்கூடிய ஒரு மாபெரும் கவி ஊற்று கண்ணதாசன் எழுதிட்டார் இஸ்லாமிய பாட்டு ஒன்று பாடி. எம்எஸ் விஸ்வநாதன் டியூன் போட்டு வச்சுட்டார், ரெக்கார்டு ஸ்பூல் டேப்பில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. யாரை பாட வச்சு இந்த பாட்டை நம்ம பதிவு பண்ணலாம் அப்படின்னு சோ ஒரு 10 பேரோட கலந்து ஆலோசிக்கும் போது சோவுக்கு சொல்லியிருக்காங்க, ஹிந்தியில் முகமது ரஃபின்னு ஒரு பாடகர் இருக்கார், அவரை கூட்டிகிட்டு வந்து பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முகமது ரஃபியும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. முகமது ரஃபியும் பாடிட்டார், ஆனால் சோவுக்கு திருப்தி இல்லை. அந்த எம்எஸ் விஸ்வநாதன் பாடி டேப்பில் பதிவாயிருந்துச்சு பார்த்தியா, அது முகமது ரஃபி பாடினதை விட நல்லா இருந்துச்சு, அந்த பாட்டை திருப்பி போடு, முகமது ரஃபி ரெக்கார்ட் பண்ணது வேண்டாம், எம்எஸ் விஸ்வநாதன் பாடி அந்த இஸ்லாமிய பாட்டையே போடுனார். அந்த பாட்டு எல்லா இஸ்லாமிய பெருமக்களுக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை, அல்லாஹ் அல்லாஹ் டிண்டடன் டண்டன் டண்டன், அல்லாஹ் அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை, அல்லாஹ் அல்லாஹ் உடலுக்கு 9 வாசல், மனதுக்கு 80 வாசல், உயிருக்கு உயிராய் காணும் 1 வாசல் பள்ளி வாசல், அல்லாஹ் அல்லாஹ். இந்த பாட்டை பாடினது யாருன்னா எம்எஸ் சொன்னாதே, இவ்வளோ பெரிய விபூதி அடித்து இவ்வளோ பெரிய குங்குமப்பட்டை வச்சுட்டு 6 மணி பெட்டை வச்சுட்டு பாடினது எம்எஸ் விஸ்வநாதன் இஸ்லாமிய பாட்டை. இந்த பாட்டு உயிரோடு இல்லையா, இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் பிரிக்கக்கூடிய சக்தி எந்த கொம்பனாலும் தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்தியாவிலையும் முடியாது. இன்றைக்கி பாரத பிரதமர் ஒவ்வொரு முக்கியமான நாள்லையும் கொடியேற்றுறாரு, சுதந்திர தினம் குடியரசு தினத்தை அன்னைக்கு செங்கோட்டை, அந்த செங்கோட்டையில் ஏறி நின்று பேசுறாரு நரேந்திர மோடி, இன்னைக்கு அவர்கிட்ட நான் சொல்றேன், நீங்க நின்று பேசுறீங்களே செங்கோட்டை, நன்றி உணர்வோட நிக்கணும். அந்த செங்கோட்டையை கட்டியது உஸ்தாத் என்ற இஸ்லாமிய மன்னன் கட்டிய செங்கோட்டையில தாயா இந்தியாவுடைய தேசிய கொடி ஒவ்வொரு தடவை ஏறுது. பிரிக்க முடியுமா இந்தியாவை இஸ்லாமியர்களை நம்மள்ட இருந்து பிரிக்க முடியுமா, எந்த சக்தி பிரிக்க முடியும்? அதை பிரித்தாலும் சூழ்ச்சியை இன்று பாரதிய ஜனதா செய்து கொண்டிருக்கிறது, அதற்கு எந்த காலத்திலும் இரையாக மாட்டார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், பாபர் மசூதி வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொன்ன போது அகில இந்தியாவில் இருக்க எல்லா ஜமாத் இஸ்லாமிய பெரியோர்களும் அந்த தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டார்கள். எந்த பிரச்சனையும் சொல்ல, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, நீதிமன்றத்தின் தீர்ப்பை நாங்கள் தலை வணங்குகிறோம். நாங்கள் அவர்களுக்கு பாதிப்பான தீர்ப்பாக இருந்தும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்னைக்கு குடியுரிமை சட்டத்தை ஏன் எதிர்க்கிறீங்கன்னு இஸ்லாமிய சகோதரர்கள்ட்ட கேட்டால் சொல்றாங்க, நாங்கள் எங்கள் மார்க்கத்தை விட இந்த மண்ணை நாங்கள் நேசிக்கிறோம், மசூதியை விட இந்த மண் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், யா மார்க்கத்துக்கு நாங்கள் மசூதியை எங்க வேணாலும் கட்டிக்கிடுவோம், இந்தியா எங்களுடைய மண்ணுன்னு சொல்லி தேசிய கொடியை வச்சு நடத்துகிற போராட்டம் இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து நடத்துகிற போராட்டம். அவங்களுடைய முஸ்லீம் லீக் கொடியை வச்சு அவங்க போராடல, எல்லாத்து கையிலையும் தேசிய கொடியை வைத்து போராடுறாங்கன்னா இது இன்னொரு சுதந்திர போராட்டம். அந்த சுதந்திர போராட்டத்துக்கு நீ எவ்வளவு பிடிவாதமாக இருந்தாலும் அந்த சட்டத்தை மீண்டும் திரும்ப பெறுகின்ற வல்லமை மக்களுடைய சக்திக்கு உண்டு என்பதை எத்தனையோ சட்டங்கள் இது மாதிரி கொளுத்தப்பட்டு திரும்ப பெறப்பட்டிருக்கிறது, அதை நான் எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கேன். இப்படிப்பட்ட போராட்டத்தில் மக்களுடைய கருத்துக்களை எல்லாம் பெற்று 2 கோடி கையெழுத்தியா,
கையெழுத்து இயக்கம் வாங்கினோம். நான் அந்த கையெழுத்து இயக்கத்துக்கு பல்லாவரத்தில் அந்த நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு போனேன். அப்போ பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட நின்று கையெழுத்து வாங்கிட்டு இருந்தேன். அப்போ ரெண்டு காலேஜ் பிள்ளைய வந்து, சார் உங்கள் ஸ்பீச்செலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், எதுக்கு சார் கையெழுத்து வாங்குறீங்க, இது குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்னா எங்களுக்கு என்னன்னே தெரியாது, உங்களுக்காக நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு. வா பாப்பா, அப்படிலாம் கேட்டதுக்கெலாம் கையெழுத்து போடுறது, என்ன படித்த பிள்ளையா நீ, நீ பாட்டுக்கு இப்படி நீங்கள் உங்களுக்காக நான் கேட்குற இடத்துல கையெழுத்து போகிறேன்னு சொல்கிறீங்க, இங்கே வா அப்படின்னு அந்த ரெண்டு பிள்ளைகளை நிப்பாட்டி, குடியுரிமை திருத்த சட்டம் என்றால் என்னன்னு ஒரு 5 நிமிஷம் சொன்னேன். அங்கே ஒரு கூட்டமே கூடிருச்சு. அந்த கூட்டமே, ஆஹா இப்படி இந்தியாவினுடைய ஒற்றுமையை பாதுகாக்கிற சட்டமா நான் கையெழுத்து போடுறேன்ட்டு அந்த நேரத்தில் மனம் ஓந்து போட்டாங்கல்ல, அப்படி போட்ட கையெழுத்து தாயா 2 கோடி கையெழுத்தை பெற்று இன்னைக்கு ஜனநாயக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிற ஒரே தலைவர் நம் கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின். எப்படிப்பட்ட ஒரு கருத்தை கொண்டு போய் அந்த இடத்துல சேர்த்திருக்காரு, தாயா ஜனநாயக போராட்டம், ஜனநாயக ரீதியாக நடத்துகின்ற போராட்டம் என்றைக்கும் தோத்ததாக சரித்திரமே இல்லை. அது சுதந்திர போராட்டமாக இருந்தாலும், அண்ணா அவர்கள் நடத்திய மொழி போராட்டமாக இருந்தாலும், எல்லா போராட்டங்களும் மிக வெற்றியோடு தான் அது முடிவடைந்திருக்கிறது. இன்னைக்கு 5ஆம் கிளாஸ் தமிழ் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தின் படம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு குடும்பம், அப்பா பேப்பர் படித்து கொண்டிருக்கிறார், அப்பா பேப்பர் அவருக்கு அது ஒன்று தான் தெரியும், அப்பா பேப்பர் படிக்கிறார், அம்மா சமையல் செய்து கொண்டிருக்கிறார், அக்கா காய்கறி நறுக்குகிறார், தம்பி பந்து விளையாடுகிறான். இது பாருங்க எப்படியேப்பட்ட கருத்தை 5ஆம் கிளாஸ்லேயே பதிவு பண்ணியிருக்காங்க பார். அப்பா வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது, பேப்பர் மட்டும்தான் படிப்பார், அம்மா சமையல் தான் பண்ணணும், அக்கா காய்கறி நறுக்கணும், தம்பி பந்து விளையாடணும். அப்போ ஆம்பளை பூரா பாருங்க வெட்டி வேலை பார்த்துட்டு இருக்கேன், பொம்பளை தான் வந்து வீட்டு வேலையை சரியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி மாறிப்போச்சு, அம்மா பேப்பர் படிக்குது சில இடத்துல, அப்பா காப்பி போட்டுக்கிட்டு இருக்காரு, அது ஒரு சில வீடுகளில் இருக்கான், எல்லா வீட்லேயும் கிடையாது. பெண்களுக்கு அப்படி ஒரு பிக்சர் 5ஆம் கிளாஸ் பாடத்தில் போட்டிருக்கு. 1ஆம் கிளாஸில் எனக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க, என்ன பாட்டு தெரியுமா, நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க அந்த பாட்டு, தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை, சொய் சொய் என்று நெய் ஊற்றி சுட்டெடுத்த தோசை. இது வரைக்கும் நல்லா இருக்கும் பாட்டு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா, அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1. ஏண்டா அண்ணனுக்கு 2, அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, பாப்பாவுக்கு 1, ஒன்று குறைச்சி குறைச்சி வச்சிருக்கான் பாரு. வெட்டி வேலை பார்க்குறவன் 4 தோசை திங்கன்னு, வீட்டு வேலை பார்க்குற பொம்பளை 3 தோசையை தின்னுட்டு அதுவும் இல்லைன்னா பட்னியாக கிடந்துட்டு வேலை செய்யணுமா? பெண்கள் இப்படி 3ஆந்தர குடியுரிமையை வீட்டிலே பெற்றிருக்கிறார்கள் என்பதை மாற்றி பெண்களுக்கான சொத்துரிமையை சட்டமாக்கிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அதை விட பெண்களை சொந்த காலில் நிற்க வைக்கணும்யா. ஒரு வீட்டிலலாம் கணவன் மனைவிக்கு இடையில சண்டை வரும், சண்டை வந்தோன்னா பெண்கள் உடனே எங்கே போகணும்னு நினைப்பாங்க தெரியுமா, இனிமேல் மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன், நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு பெட்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுச்சு, அப்பா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு போ அப்படின்ட்டாங்கன்னு போடு போயிட்டு எப்போ வேணாலும் வாடு போயிடுச்சு. போயிட்டு உட்காந்துருக்கேன், பக்கத்தில் மயன் உட்காந்துருக்கேன், அவனை கூப்பிட்றாரு அவங்க அப்பா, 3 மணி நேரம் ஆச்சு, எங்கடா உங்கள் அம்மா போனா துரத்தி விட்டு விட்டு என்னை கேட்குற, எங்கடா உங்கள் அம்மான்னா, நீ தானே ஏன் துரத்தி விட்ட, டேய் போய் பாடுறா எங்கே போயிருக்கானு, பஸ் ஸ்டாண்டு பக்கம் போய் பார்த்து தேடிட்டு வாடா அப்படின்னு மகனை அனுப்புகிறாரு. யார், 5 வயசு பயலை. அவன் வெளியே போய் பார்க்க வர்றான், அவங்க அம்மா மரத்தடியில் தான் உட்காந்துருக்கு. வந்து சொல்கிறான் அவங்க அப்பாட்ட, அம்மா அம்மா அப்பா அம்மா இங்கே தான், ஏன்டா போனா அவ்வளோ வேகமாக உன் முஞ்சிலே முழிக்க மாட்டேன், எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு போனாலே, போய் உங்கள் அம்மாவை அப்பா கூப்பிட்றேன்னு கூப்பிட்றான் அப்படின்னு அவங்க அம்மாட்ட வர்றேன், ஏமா அப்பா அவனைய கூப்பிட்றாரு, அதெல்லாம் வர முடியாது போ, திரும்ப வந்து எப்பா அம்மா வரமாட்டேங்குதுப்பா, ஒன்று உங்கள் அம்மாட்ட அப்பா சாப்பிட கூப்பிட்றேன்னு கூப்பிடு அப்படின்னா உங்கள் அம்மாவுக்கு என்னன்னு தெரியுமா,
அவங்களுக்குள்ள ஒரு கோடு வேர்டு வச்சுருப்பாங்க, சாப்பிட்றதுனா என்ன ஒருத்தர் கைதட்டுறாரு அங்கே, அப்படித்தான் கோடு வேர்டு ஓடிக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் அப்பா சாப்பிட கூப்பிட்றேன் அவங்க அம்மாவுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியும். அப்படின்னா அப்படியே அவங்க அப்பா சொன்னதை அவங்க அம்மாட்ட வந்து ஒப்பிக்கிறான், ஏமா உன்னை அப்பா சாப்பிட கூப்பிட்றாரு அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியும் சொல்ல சொன்னேன். உடனே அவங்க அம்மா, அந்த அம்மா யோசிக்குது, சாப்பிட்டு சாப்பிட்டு தான் புழப்பு பிடி சீப்பிட்டு போய் கிடக்குது. ஏற்கனவே இருந்தாலும் ஹோட்டலு கீட்டலுக்கு போய் தொலைஞ்சாங்கன்னா ஒரு வெள்ள வியாதி வேறு வந்துக்கிட்டு இருக்கு, வீட்டு சாப்பாடை தவிர வேறு எதுவும் அந்த அளவுக்கு ஒத்துக்கிறாது அப்படின்ட்டு எந்திரிச்சு வந்து ரெண்டு பேரும் சமாதானம் ஆகுறாங்க. சும்மா ஒரு பேச்சுக்குத்தான் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன், அங்கே எங்கள் அம்மா பெட்டியை தூக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு, நான் யார் வீட்டில் போய் உட்காந்துருக்கேன். அப்படியா, குடும்பமே கோச்சிக்கிட்டு போகிற குடும்பமாக இருக்கும் போல இருக்கு. அதுக்கப்புறம் அந்த அஞ்சு வயசு வயலுக்கு கையில் காசை கொடுத்து பக்கத்து வீட்டில் போய் ₹10 கையில் கொடுத்து கடைக்கு போயிட்டு வாடா, ஒரு மணி நேரத்துக்கு இங்கே வரக்கூடாது தெரியுதா அப்படின்ட்டு அவனை அனுப்பி விட்டு மல்லிகைப்பூ அல்வா எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. வேணாங்க என்னை பைக்கில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு பைக்கில் பின்னால் உட்கார வச்சு மனைவியை கூப்பிட்டு போகிறான். இந்த பைக்கில் பின்னால் உட்காந்து போகிறதுலையே கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அவங்க உட்காந்துருக்க சைஸ்லேயே இறுக்க இடுப்பை பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் ஆகி இப்போ தான் ஒரு 2-3 ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா விட்டா ஓடி போயிருவேன் அப்படின்னு அந்த பயத்தில் பிடிச்சிருக்குங்க. கல்யாணம் ஆகி ஒரு 2-3 ஆச்சுனாக்கா இப்படி தோள்பட்டையில் கை போட்டிருக்கேன், அதெல்லாம் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைய முன்னால் வச்சுருப்பாங்க 3 சட்டையை மட்டும் பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் ஆகி 10 ஆச்சுன்னு அர்த்தம். பின்னாடி கேரியரை பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் ஆகி 20 ஆச்சுன்னு அர்த்தம். இப்போ எல்லா கேட்டகிரியும் இங்கே உட்காந்துருக்கும் போல இருக்குது, பொம்பளையெல்லாம் ஜெயிக்கிறத பாரு, அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ புருஷன்ட கேட்குது, ஏங்க இந்த பழைய வண்டியை வச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் ஏங்க அப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, என்னடி செய்ய சொல்கிற, லோன்லாம் போட்டால் வட்டி கட்டினேன். அப்போ பின்னாடி உட்காந்துருக்க மனைவி சொல்கிறா, எந்த காலத்திலேயே வாழ்ந்துட்டுருக்க, மகளிர் சுய உதவி குழுவில் லோன் போட்டு உனக்கு நாளைக்கு நான் வேறு வண்டி வாங்கி தர்றையான்னு சொல்லி பொம்பளை லோன் போட்டு புருஷனுக்கு புது வண்டி வாங்கி கொடுத்த காலம் யா, என் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்த காலம், 175,546 மகளிர் சுய உதவி குழுக்களை அவருடைய காலத்திலே தொடங்கி 4,600 சுழல் நிதியை கடனாக வழங்கி 2,550 சேமிப்பு நிதியாக சேர்த்து வைத்து பெண்களை சொந்த காலில் நிற்க வைத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. ஆனால் ஜெயலலிதா அம்மா பேரில் போட்ட திட்டம் அம்மா உணவகம், அது இப்போ என்ன நிலைமையில் இருக்கு பார்த்தீங்களா? எங்கள் ஊரில் டிஎஸ்பி ஆஃபீஸ் கட்ட வேண்டிய இடத்துல அம்மா உணவகத்தை கட்டிட்டேன். அந்த டிஎஸ்பி ஆஃபீஸ் அழகாக வந்திருக்கேன், அந்த இடத்துல இப்போ அம்மா உணவகத்தை கட்டி 15 நாய் படுத்துருக்கு வாசலில், மார்னிங் டிஃபனுக்கு அதுக்கு தான் போய் படுத்து கிடக்குதாங்க. யாராவது அங்கே கூட்டம் கூட்டமாக போய் திங்கிறாங்களா பார்த்துருக்கீங்களா? திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவம் தெரியுமில்ல, அம்மா உணவகத்துக்காக கட்டடங்கள் ஏற்பாடு செஞ்சிட்ருக்கிற நேரத்தில் திருவள்ளூரில் கட்டடமே கிடைக்கல, அம்மா உணவகத்தை உடனே அந்த பகுதி செயலாளர் ஆரம்பித்தே ஆகணும், யார், மாப்பா பாண்டியராஜன் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் இருக்கார்ல, ஜெயலலிதாவோட சவப்பெட்டியை வச்சு ஓட்டு கேட்ட ஒரு மானங்கெட்ட மனுஷன் யார், மாப்பா பாண்டியராஜன். சவப்பெட்டியை செஞ்சு அந்த அம்மா பொம்மையை படுக்க வச்சு ஆர்கே நகரில் ஓட்டு, அம்மாவோட மரணத்துக்கு நியாயம் கேட்டு உடனே தேர்தல் கமிஷன் ஏன் அறிவில்லை பணத்தை பொம்மையாக காமிச்சு ஓட்டு கேட்குறியனா அதை அப்படியே வாபஸ் வாங்கினவர் மாப்பா பாண்டியராஜன். அவர் இப்படி அம்மா உணவகத்துக்கு இடம் தேடிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு கழிப்பறை ஒன்று கட்டுறதுக்கு எல்லாம் முடிவாகி கட்டி முடிச்சாச்சு, அதை திறக்காமல் இருந்தாங்க. பொதுமக்கள் கழிப்பறை சுகாதார வளாகம் அப்படின்னா போட்டிருப்பாங்க. அந்த இடத்த அம்மா உணவகமாக மாற்றணும்னு சொல்லி உள்ளுக்க சின்ன சின்ன ரூமாக இருந்த அறைய புறம் தட்டி விட்டு அம்மா உணவகமாக மாற்றிட்டாங்க. எதை, கழிப்பறையை. டெய்லி அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் நிறைய பேர் பாத்ரூம் போக வர அங்கிட்டு தான் பின்னாடி போயிட்டு இருந்திருக்காங்க. அடுத்த நாள் வந்திருக்கேன், தோசை ஊற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏடா ரெகுலராக நம்ம இங்கே தான் உட்காந்து போவோம், திடீர்னு மாவை கலக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இன்னையிலேருந்து இங்கே தான் நீங்கள்லாம் சாப்பிட்ணுன்ட்டு நேற்று வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்டா. அந்த இடத்துல கழிப்பறையை கூட அம்மா உணவகமாக மாற்றி இப்போ திரும்பி கழிப்பறையாயிருச்சு. அது அந்த திட்டத்தை செயல்படுத்த முடிந்ததா, முதியோர்களுக்கு பஸ் பாஸ் வழங்குவேன் ஜெயலலிதா அம்மா 110 விதியின் கீழே அறிவித்தாங்க. இதே மதுரை வாயில் பக்கத்தில்
20,000 பேருக்கு தொகுப்பு வீடுகள் கட்டி இலவசமாக வழங்குவேன் ஜெயலலிதாம்மா அறிவிச்சது. அம்மாவின் ஆட்சி, அம்மாவின் ஆட்சின்னு மூச்சுக்கு 300 தடவை எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்கார். இதுல என்ன ஒரு பெரிய வேடிக்கை தெரியுமா? ஜெயலலிதா அம்மா அவர்கள் பிறந்த தினத்தை பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு தினம் ஐயா அறிவிச்சிருக்கார். அவர்கிட்ட நான் கேட்கிறேன், உங்க அம்மா ஜெயலலிதா அம்மா பெண் குழந்தை தானே, அவங்க எப்படி இறந்தாங்கன்னு முதல்ல சொல்லி அந்த குழந்தைய முதலாவது உங்களால பாதுகாக்க முடிஞ்சா? உனக்கு தலைவியா இருந்தா அந்த பெண் குழந்தையாக இருந்து வளர்ந்த ஜெயலலிதா அம்மா எப்படி இறந்தார்கள் சொல்றதுக்கு துப்பு இல்ல. பெண் குழந்தைகளை இதுக்கெல்லாம் பாதுகாக்க போகுதுகளாம். அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன், ஆறுமுகசாமின்னு பாவம் அவரு ஒரு கோட்டை அந்த தயத்து வைக்கிற ஆள் மாதிரியே ஒரு கோட்டை போட்டுட்டு ஒரு நோட்டை தூக்கிட்டு இப்படியே வருவாரு, ஒரு சேர்ல உட்காருவாரு, இந்த இப்படியே பார்ப்பாரு. ஒரு 2 வருஷமா இந்த போ இதையே தான் காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க டிவியில. என்ன விசாரிச்சாரு, என்ன அறிக்கை, யார் யா அந்த அம்மா மரணத்துக்கு காரணம்னு இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்களா? இன்னைக்கு நான் சொல்றேன், 2021 என் கழக தலைவர் தளபதி முதலமைச்சரான பெண் முதலாவதாக கண்டுபிடிக்க போகின்ற குற்றவாளி யாருன்னா ஜெயலலிதா அம்மாவின் மரணத்துக்கு யார் காரணமோ அவர்களை கண்டுபிடித்து தண்டிக்கக்கூடிய முதல் பணி அவர் தான் செய்ய போறார். இதை விட ஒரு கேவலம் இந்த ஆட்சிக்கு வேற ஏதாவது வேணுமா? இன்னைக்கு பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு தினம்னு சொல்றீங்களே, வெக்கமா இல்ல? அந்த தினத்தை கொண்டாடுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த யோக்கியதே இல்லை. ஜெயலலிதா அம்மா பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்கில் கைது செய்யப்பட்ட போது தருமபுரியில் டூர் வந்த மாணவியருடைய பஸ்ஸை கொளுத்தி அதில் 3 மாணவிகள் அநியாயமாக செத்து கருகி உயிரை இழந்தார்கள். அந்த எரிச்ச குற்றவாளிகள் விடுதலையாக இன்னைக்கு வெளியில் இருக்கான். இதுக்கு பேர் பெண் குழந்தைகள் பாதுகாக்கிற நாடாடாது. எரித்த குற்றவாளிகள் தூக்கு தண்டனை பெற்ற குற்றவாளிகளை எம்ஜிஆருடைய பிறந்த நாள் இன்னைக்கு விடுதலை செஞ்சு இன்னைக்கு அவன் எல்லாம் வெளியில இருக்கானே, நாளைக்கு இன்னொரு பஸ் அவன் கொளுத்தாம விடுவான். அவன் பொள்ளாச்சி அப்படிங்கிற ஊர்ல போன வாரம் நான் போய் டிவி ரெக்கார்டிங் நடத்தினேன். எங்க ஊர்ல சொல்லிட்டு போறேன், பொள்ளாச்சிக்கு போறேன் அப்படின்னா அப்படியா? சரியான ஊருக்கு தான் போறீங்க. வயலுக்கு யாராவது இருந்தாங்கன்னா பாத்துக்கு ஒரு 2 நாள் தங்கிட்டு வாங்கன்றேன். டேய், பொள்ளாச்சி எப்படியப்பட்ட ஊர்ரா? அந்த ஊர் அருமையான தேங்காய்க்கு ஃபேமஸான ஊர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரைப்படங்கள்லாம் அங்கே தான்டா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. தமிழகத்தின் சுவிட்சர்லாந்துன்னு சொல்ற பொள்ளாச்சியை கெடுத்து நாசம் பண்ணது இந்த அதிமுகவுடைய ஆட்சியில் இல்லையா? அதுக்கு துணை போன துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமான்ங்கிறது தெரிந்து அது நடந்த உண்மை. அதில் மாட்டினா இருந்தால் மாட்டிடுவான்ட்டு அந்த வழக்கில் ஈடுபட்டவர்கள் இன்னைக்கு விடுதலையாகி வெளியில் இருக்கான். இதுக்கு பேர் பெண் குழந்தைகளை பாதுகாக்கிற தினமா அது? ஜெயலலிதா அம்மா அவனுடைய பிறந்த தினத்தை பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு தினமாக அறிவிச்சிருக்காங்க. பேனர் விழுந்து ஒரு பொண்ணு இறந்து போச்சு ஜெயஸ்ரீ, அந்த பேனரை கட்டினவே வெளியில் சுத்திட்டு இருக்கான். எந்த பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டவர்கள் இன்று தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள்? பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம்னு அறிவிக்கிறதுக்கு வெக்கமா இல்லை? ஆனால் என் கழக தலைவர் தளபதி எப்படிப்பட்ட ஒரு இரக்க சுபாவம் உள்ள ஒரு மனுஷன் தெரியுமா? அவர் துணை முதலமைச்சராக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவராக இருந்த சமயத்தில் நான் ஒரு பெண்ணை அவங்க அலுவலகத்துக்கு கூட்டு போனேன். கல்யாணம் ஆகி ஒரு 3 மாசம் ஆன ஒரு தம்பதியர். அந்த பையன் வந்து என்னுடைய சித்தப்பா மகன், எனக்கு தம்பி வேணும். அந்த பொண்ணு எனக்கு மாமா மக. ஏன் அவங்க 2 பேரையும் நான் கூப்பிட்டு போனேன்? அவங்க அப்பா இறந்ததுனால, அப்பா இறந்ததுக்காக ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கிளார்க்காக அந்த பொண்ணுக்கு கம்பாஷனேட் கிரவுண்டில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தது துணை முதலமைச்சராக இருந்த தளபதி. சரி, அப்படி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின அந்த பொண்ணை எதுக்கு கூப்பிட்டு போனீங்க? குயின்டஸ் ஜெனிஃபர் அந்த பொண்ணு பேர். கல்யாணம் ஆகி 6 மாசத்தில் 2 கிட்னி ஃபெயிலியர். தொடர்ந்து அவங்க வந்து டயாலிசிஸ் பண்ணி மலர் ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க, இனிமேல் டயாலிசிஸ் உங்களால் பண்ண முடியாது, உங்கள் நாட்கள் எண்ணப்படுகின்றன. இன்னும் 3 மாசம்தான் தம்பி டயம். அந்த பையன்ட்ட சொல்லிட்டாங்க, 3 மாசம்தான் உன் மனைவி உயிரோடு இருக்கு. அந்த நிலையில் கூட்டிகிட்டு போனேன்.
ஒரு மாற்று கிட்னிக்கு அவங்களுக்கு கிடைக்கல. அந்த ஓ நெகட்டிவ்ங்கிற குரூப், ரத்த குரூப் உள்ள அவங்களுடைய கிட்னி அவங்களுக்கு கிடைக்கல. சார், நம்ம தளபதியிட்ட போவோம், அவருக்கு எப்படியாவது கண்டிப்பாக இதை செஞ்சிருவாருன்ட்டு அந்த என்னுடைய தம்பியையும் என் தம்பி மனைவியையும் கூட்டிகிட்டு போய் இந்த விவரத்தை நான் சொன்ன உடனே அவருடைய கண்ணு ரெண்டும் கலங்கிருச்சு. என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின இந்த பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு, இந்த 3 மாதத்தில் சாக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே 3 நாள் கழித்து திண்டுக்கலுக்கு எனக்கு ஃபோன் வருது. தளபதி இல்லத்திலேருந்து பேசுகிறாங்க. உடனே சொன்னேன், நான் தான் ஸ்டாலின் பேசுகிறேன், சொல்லுங்கள் தலைவர் அப்படின்னு. நீங்கள் கூட்டு வந்தீங்களா அந்த பொண்ணுக்கு கிட்னி ஏற்பாடு பண்ணிட்டேன், உடனடியாக ஆப்ரேஷனுக்கு நீங்கள் மலர் ஹாஸ்பிட்டலில் ஏற்பாடு பண்ணுங்க. எப்படி தலைவரா? வாங்க கூட்டு வாங்க. கூட்டு போய் ஆப்ரேஷன் வெற்றிகரமாக அந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை நடந்து அந்த பெண் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு இன்னைக்கு ஒரு பெண் குழந்தையை பெற்று இன்னைக்கு மயிலாப்பூரில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் சூப்பரண்டாக கம்பீரமாக குடும்பத்தோடு பணியாற்றி கொண்டிருக்க அந்த பொண்ணு. இப்படிப்பட்ட ஒரு கருணை உள்ளம் கொண்ட ஒரு அற்புதமான மனிதன் என் கழகத் தலைவர் தளபதி ஸ்டாலின். ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய பண்புகள் என்னென்ன? தூங்காமை, துணிவுடைமை, அஞ்சாமை, இம்மூன்றும் நீங்காது நிலநாள்பவர்க்குன்னு திருவள்ளுவர் சொன்னார். கண்ணதாசன் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு பாட்டு நீங்கெல்லாம் கேட்டிருப்பீங்க, ஆண்டவன் கட்டளையில். ஆசை கோபம் களவு கொண்டவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம், சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும், இந்த 2 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6 தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை 6 தெய்வத்தின் கட்டளை 6 ஆசை கோபம் களவு கொண்டவன் பேச தெரிந்த மிருகம். இன்னைக்கு முதலமைச்சருங்கிற பதவியினுடைய ஆசையாளன், கொடநாட்டில் கொலை வரைக்கும் செய்த ஒரு கொலைகாரர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. 13 பேர் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டில் மரணம் அடைவதற்கு காரணமான கொலைகாரர் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு 42 பேர் டெல்லியில் கலவரத்தில் இறந்திருக்காங்களே, அந்த இறப்புக்கு காரணம் மாநிலங்களவையில் அதிமுக அந்த குடியுரிமை சட்டத்தை ஆதரித்து போட்ட வாக்குதாயா 42 உயிர்களை பலி கொடுத்திருக்கு. ஆசை கோபம் களவு கொண்டவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். அன்பு நன்றி கருணை இந்த 3க்கும் எடுத்துக்காட்டாக திகழ்கின்ற ஒரு தலைவர் நம் கழகத் தலைவர் தளபதி ஸ்டாலின்றதுக்கு எத்தனை எடுத்துக்காட்டுகளை என்னையால் சொல்ல முடியும். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். நம்ம மாவட்ட செயலாளர் சொல்லும்போது சொன்னாரே, எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சர் ஆனார்? அந்த காட்சியை இன்னைக்கும் ஜெயா டிவியில் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கிட்டே இருக்கான். ஓ பன்னீர்செல்வம், திண்டுக்கல் சீனிவாசன், நடுவில் திருமதி சசிகலா சின்னம்மா அமர்ந்திருக்கிறார்கள், 2 பேரும் உட்காந்துருக்காங்க. திடீர்னு ஓபிஎஸ்ஸும் திண்டுக்கல் சீனிவாசன் யாராவது காலு கடியில் அப்படின்னு பயந்தாங்க. பார்த்தா அடியில் பூந்து வர்றது யாரு? முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஜிங்கடா ஜிங்கடா ஐயா ஐயா பூந்து காலு காலையை விலக்கி விட்டு சசிகலாவின் காலை பிடிச்சி அதில் இருக்க தூசியை கழுவி குடித்த ஒரு அடிமை நீ என் கழகத் தலைவர் தளபதி ஸ்டாலினை கை நீட்டி பேசுவதற்கு எந்த யோக்கியதும் இல்லை எடப்பாடி பழனிசாமி. அடியில் போய் அப்படி காலை பிடிச்சது மூணு. அதுக்கப்புறம் நடந்த காட்சியை நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்கல்ல, காலில் விழுந்தவரை சசிகலா அம்மா தூக்கி விடுறாங்க. அப்போது ஒரு அழுகை ஒன்று போட்டார் பாருங்க, அடவடா என் நல்ல தொண்டன், என் சகோதரன் எடப்பாடி பழனிசாமியை நான் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்ன சசிகலா அம்மாட்ட முன்னால் அப்படி குனிஞ்சு சின்னம்மா வாழ்நாள் முழுது இதை மறக்கவே மாட்டேன், சார் வரைக்கும் உங்களுக்கு உண்மை இல்லைன்னா இருப்பேன் சின்னம்மா அப்படின்னு சொன்ன வாய் தான் யாரு? இந்த நார வாய். சாக வரைக்கும் உங்களுக்கு உண்மையுள்ளவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாவுக்கு எங்கள் கட்சியில் இடம் இல்லைன்னு அறிவிக்கிறிய,
இது மாதிரி ஒரு துரோகம், ஒரு நன்றி கட்டத்தனை யாராவது செய்திருப்பானா? அதை விடுங்க, சசிகலாவினுடைய கணவர் நடராஜன் உன்னை முதலமைச்சர் ஆக்கிய அந்த சின்னம்மாவுடைய கணவர் இறந்து கிடக்கிறாரு. எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் செத்துட்டான்னா அந்த இடத்துல போய் நிப்பாண்டா, அவன் தாண்டா தமிழன், செத்துட்டானா அந்த இடத்துக்கு போயிடணும். உன்னை முதலமைச்சராக்கிய சசிகலா அம்மையாருடைய கணவர் இறந்து கிடக்கிறாரு, ஒரு மாலையை வாங்கி போட துப்பு இல்லை. உனக்கு முதலமைச்சர் பதவி அவ்வளவு முக்கியமாய்யா? ஆனால் அந்த நடராஜனுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியவர் என் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின். அப்ப பத்திரிகைக்காரன் கேட்டாங்க, நடராஜனுக்கு நீங்க ஏன் வந்து அஞ்சலி செலுத்தினீங்க, திமுகவுக்கு நிறைய கெடுதல் பண்ணவராச்சன். அப்ப தளபதி ஸ்டாலின் சொன்ன பதில், அவர் திமுகவுக்கு கெடுதல் செய்தார் என்பதற்காக நான் மலர் வளைய வைக்க வரவில்லை, சசிகலாவின் கணவர் என்பதற்காக வைக்க வரவில்லை, எங்க மாவட்டத்தை கலை தலைவருடைய மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக வைக்க வரல, என் கழக தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அறிவித்த மொழி போராட்டத்தில் மாணவ தலைவனாக தஞ்சாவூர்ல முன்னணியில் நின்று போராடிய மாணவ தலைவன் நடராஜனுக்கு நான் அஞ்சலி செலுத்த வந்தேன். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி கழகத்திற்கு செய்த உதவிக்காக நன்றி சொல்லியவர் என் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின். ஆனால் உன்னை முதலமைச்சராக்கிய சசிகலாவின் கணவருக்கு அவர் இறந்ததுக்கு நீ அஞ்சலி செலுத்த வரல, இப்படிப்பட்ட துரோகி நீ நாட்டுக்கு எப்படி நல்லது செய்வாய்? ஆனால் என் கழக தலைவர் தளபதி தூங்காமை, துணிவுடைமை, அஞ்சாமை மூன்றும் கொண்ட ஒரு அற்புதமான தலைவர். ஒரு சம்பவம் சொன்னா போதும், ஜெயலலிதா அம்மையார் இறுதி சடங்குல அவங்க மேல போட்டிருந்த அந்த தேசிய கொடியை மடிச்சு கொண்டு வந்து ஒரு இராணுவ வீரன் யாத்திரை கொடுத்தான், ஜெயலலிதா அம்மா உடம்புல போத்தி இந்த தேசிய கொடியை மடிச்சு கொண்டு வந்து, அதுக்கு அடுத்து யார் பொறுப்புல இருக்காங்களோ அவங்கள்ட்ட தானே கொடுக்கணும். எடப்பாடி பழனிசாமியா கொடுத்தான், ஓ பன்னீர்செல்வத்தை கொடுத்தானா, கே ஏ செங்கோட்டையன் கொடுத்தானா, இல்ல சசிகலாட்ட கொடுத்தான், திருமதி சசிகலாட்ட அந்த தேசிய கொடிய. அந்த அம்மா வாங்கிச்சு. அந்த தேசிய கொடியை வாங்கின அம்மா இப்ப எங்க இருக்கு? ஜெயில. என் தலைவர் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடி யார்கிட்ட கொடுக்கப்பட்டது? அதே இராணுவ வீரன் என் கழக தலைவர் தளபதி ஸ்டாலினோட கையில கொடுத்தார். ஜெயலலிதா மேல போர்த்தப்பட்ட தேசிய கொடியை வாங்கிய அம்மா ஜெயில இருக்கு, என் தலைவர் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடியை வாங்கிய என் கழக தலைவர் தளபதி அதே தேசிய கொடியை நாளைக்கு ஜார்ஜ் கோட்டையில் 2021 ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதலமைச்சராக கொடியேற்றுவது உறுதி. அவரை முதலமைச்சர் ஆக்கும் வரை திண்டுக்கல் யோனியின் பேச்சும் பாட்டும் தமிழகம் முழுவதும் ஒழித்துக் கொண்டே இருக்கும். என்னை கேட்டாங்க, எல்லாரும் கட்சி இது வேஸ்டி கட்டிட்டு வர்றாங்களே, நீங்களும் மேற்கு மாவட்ட செயலாளர் மட்டும் ஏன் பேண்ட் போட்டு வரீங்க? அவர் பேண்ட் போட்டு வர்றதுக்கு காரணம் வேற இருக்கலாம், எனக்கு நான் ஏன் பேண்ட், எனக்கு வேட்டி கட்டலாம் கட்டினேன் நிற்காது இடுப்பில், ரொம்ப கஷ்டப்பட்டானே, இப்போ தான் டேப் வேஸ்டிலாம் வந்துருச்சு. இருந்தாலும் கட்சி வேட்டியை இன்னும் கட்டக்கூடாதுன்னு ஒரு உறுதியோடு இருக்கேன். எப்போ கட்ட போகிறேன் தெரியுமா? என் கழக தலைவர் முதலமைச்சராக பதவியேற்ற பின் நடக்கிற வெற்றி விழா பொதுக்கூட்டத்தில் தான் லியோனி கட்சி வேட்டி கட்டி மேடைக்கு வருவேன். அந்த பொதுக்கூட்டம் எங்கள் அண்ணன் மாவட்ட செயலாளர் ஜே அன்பழகன் நடத்துகின்ற கூட்டமாக இருந்தால் அந்த கூட்டம் தான் எனக்கு சிறப்பான கூட்டமாக இருக்கும் என்று சொல்லி கழக தலைவர் நேற்று பிறந்த நாளை கொண்டாடிய நம் கழக தலைவர் விரைவில் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை இல்லை என்று சொல்லி எங்களை வியக்க வைத்த ரசிக பெருமக்களையும் கழகத்தின் உடன்பிறப்புகளையும் பொதுமக்களையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.